சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ஏழு மாநில பறவைகள் படத்தோட துவக்க விழா நடந்துட்டு இருந்தது. இதுக்கு விஐபியாக வந்த கலைப்புலி சேகரன் அவர்களையும் என்னையும் பேச வச்சுட்டாங்க. இந்த கதை முற்றிலும் வந்து திருநங்கைகள் பற்றின கதை. இதில் வந்து ஏழு மாநில நடிகர் நடிகர்லாம் நடிக்க இருக்கிறாங்க. இதுக்கு வந்து குருஜி டைரக்ட் பண்ணுறாரு, பிரேமா தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது, இப்போ சமீபத்திலலாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி கிடைக்கிறதுக்கு திரைப்படங்கள் மூலமாக நிறைய நம்ம வந்து வழிவகைப்படுத்திட்டுருக்குறோம். அதில் இது ஒரு முக்கிய படமாக இருக்குங்கிறது எல்லாரோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த குருஜியோட இந்த ஏழு மாநில பறவைகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஏழு மாநில பறவைகள் தமிழ்நாட்டில் வந்து வரலும் எத்தனையோ படங்கள் வந்திருக்குது, ஆனால் இது ஒரு புதுமையான தலைப்பு. ஏழு மாநில பறவைகள் என்று நமது கிட்டத்தட்ட தேசிய ஒற்றுமையை வச்சு குருஜி பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். நான் கதை கேட்கலை, ஆனால் அந்த தலைப்பை பார்க்கும்போது அத்தகைய ஒரு தேசிய ஒற்றுமைக்கான ஒரு இடம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதுவும் இப்போ நமது பிஆர்ஓ சங்க முன்னாள் தலைவர் விஜயமுனை கூறியதை போல் திருநங்கைகளை பற்றி அவர் எடுத்து சொல்லியிருப்பது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இதுவரையிலும் வந்து ஆண் பெண் ரெண்டு ஜாதி தான் இருக்குன்னு சொல்லியிருந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டே மூணாவது பாலினம், அதாவது மூணாவது ஜாதி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்குது. ஏன்னா கடவுள் படைத்த படைப்புகள் அதுவும் ஒரு படைப்புன்னு சொல்கிறாங்க நம்ம பாரதத்தில் நினைக்கிறேன். அதில் கூட அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. ஆக அத்தவுடைய நிகழ்வு இப்போ நடந்திருக்குது, அதை அவங்க ஏற்றிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த படம் அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்ருக்கிறாரு குருஜி அவர்கள். அதே போல் தன் மனதிலே உள்ள அந்த கொள்கையை ஆழமாக மிக தெளிவாக இந்த படத்தில் சொல்லியிருப்பார். அவருடைய சொன்ன கருத்துக்கள் மக்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறி இந்த படம் பெரு வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் பாஸ்கர். நான் இந்த படத்துக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ லாஸ்ட்டாக மலையாளத்தில் ஆர்டினரி, த்ரீ டாட்ஸ், ஒன்றும் இண்டாத படங்களோட அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து ஏகாம்பர சார் பவன் சேர்ட்டு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த படத்துக்கு கேமராமேனாக என்ன இது பண்ணியிருக்காங்க. என் பேர் பாலு, இந்த படத்தோட எடிட்டர். இந்த மாநில பறவைகள் இந்த படம் வந்து இன்றைக்கி சிறப்பாக பூஜை போட்டிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். என் பேர் ராஜா. நான் வந்து இந்த ஏழு மாநில பறவைகளில் வார்டு டைரக்டர் ப்ரமோட் ஆகியிருக்கேன். இது வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இதேமாரி வெற்றிகரமாக அடுத்தது பூஜை இது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ட்டு எல்லோரும் ஆர்வலோடு இருக்கும். என் பெயர் ஆர் குருஜி. ஸ்ரீ லட்சுமி நாராயண என்டர்டெயின் மூலமாக இந்த ஏழு மாநில பறவைகள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி நடிக்க டைரக்ஷன் செய்து நடிக்க முற்றிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளேன். இந்த ஏழு மாநில பறவைகள் மிகவும் வித்தியாசமான கதை. ஏழு மாநில தலைவி இந்த கதையை நாங்கள் புதுமையாக தயாரித்து கொள்ளும். இந்த படம் வந்து முற்றிலும் அவார்டு வாங்க வேண்டும், அந்த ஏழு கின்னஸ் ரெக்கார்டில் பதிய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த படத்தை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாமே. இந்த படம் வந்து ஏழு மாநில தழுவை கொண்ட கதை. கிரைம் சப்ஜெக்ட் சொல்லுவார்கள். இந்த கிரைம் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இதில் முன்னணி நடிகள், ஏழு மாநில முன்னணி நடிகள் நடிக்க ஒப்புதல் அளித்திருவார்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, மும்பை, கேரளா, குஜராத், வெஸ்ட் பெங்கால். பாஸ்கர் கேமராமேன் பாஸ்கர் இருக்கிறார்கள். நம்ம எடிட்டர் ராகவன்ஸ் இருக்கிறார்கள். ஆர்ட் இவர் ராஜா இருக்கிறார்கள். மற்றும் நம்ம ஐயா வெங்கட் ஐயா இருக்கிற பி ஆர் வெங்கட்ஐயா இருக்கிறார்கள். மற்றும் எனது முக்கிய நண்பர்களாக எல்லாம் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த முற்றிலும் மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட இந்த படத்தை இயக்கக்கூடிய இதில் முதல் காரணமாக நமது நண்பர் இவர்தான் முதலில் நமக்கு எழுத்து போட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் என்று இதை நான் சொல்கிறேன். எங்களுடைய சாது மங்கள குருஜி ஆசீர்வாதத்துடன், அவர்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த படத்தை நாங்கள் எடுக்க முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த படம் முக்கியமாக எதற்காக தயாரிக்கப்படவுள்ளதால் இதில் வரும் முக்கியமாக லாபத்தில் வந்து ஸ்ரீ மலை திருநங்கை கூத்தாண்டவர் பெருமாள் கோயில் கட்டுவதற்காகவும் அவளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த படத்தை நாங்கள் வந்து எடுக்க நாங்கள் உள்ளோம். இதில் வந்து மொத்தம் ஏழு மாநிலத்தில் மேலும் வேல்டு சேர்த்து 25 மொழியிலும் எடுக்க நாங்கள் இந்த படத்தை நாங்கள் தயாரிக்க உள்ளோம்.